नमस्ते। हिंदी लर्न हिंदी थ्रू तमिल இந்த சேனலில் உங்களை மீண்டும் ஒரு ஆறாவது வீடியோவுக்காக வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம புள்ளி வச்ச எழுத்தான பஞ்சமாட்சரை பற்றி பார்க்க போகிறோம். பஞ்சமன்னா ஐந்தாவது, அக்ஷரம்னா எழுத்து. ஐந்தாம் எழுத்தை எப்படி எழுதணும், எப்படி உச்சரிக்கணும், அது எப்படி வந்து பகுத்து ஆயணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ஹிந்தியில் க எழுத்து, ச எழுத்து, ட எழுத்து, த எழுத்து, ப எழுத்து, க ச ட த ப, இந்த அஞ்சு எழுத்துமே ஒரு ஒரு எழுத்துக்கும் நாலு எழுத்து இருக்கு. இந்த ஒரு ஒரு நாலாவது எழுத்தோட முடிவில் ஒரு அஞ்சாவது எழுத்து இருக்கு. அதுதான் க க்கு அப்புறம் வர க, ச க்கு அப்புறம் வர ஜ, ட க்கு அப்புறம் வர மூணு சுழி, ந ட க்கு அப்புறம் வர ந ரெண்டு சுழி, ந ப க்கு அப்புறம் வர ம. இப்போ இதுதான் நம்ம இங்கே பார்க்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, க க க க கோட அஞ்சாவது எழுத்து இங்க, சரிங்களா? இதை தமிழ் எழுதலாமா? மாத்திரையை பத்தி நம்ம பார்க்கறோம், புள்ளி வச்ச எழுத்த பத்தி நம்ம பார்க்கறோம். தமிழ்ல ரொம்ப ஈஸிங்க. இப்போ க இருந்ததுன்னா இதனால புள்ளி வச்சா இங்க ஆயிடும், புரிஞ்சிடும் போக போக, அது புரியும். கங்காங்கிறோம், தமிழ் எழுதும்போது கங்கை, அப்ப அது இங்க எழுத்து. நம்ம தமிழ்ல இந்தியில பாத்தீங்கன்னா ஆ மேல புள்ளி வச்ச உடனே அம்முன்னு படிச்சோம், அம்முன்னு படிச்சோம், ஆ இம்முன்னு படிச்சோம். ஆனா இந்த இடத்துல இம்மு நான் படிக்கிறோம் பாருங்க, கங்கா நான் படிக்கிறோம் இல்ல, கங்கா பிரிச்சு எழுதி பாருங்க. இந்த புள்ளியை எங்க பிரிச்சு பகுத்தாண்டிருக்கோம் பாருங்க, கங்கா வர்ற இங்கு ஒரு எழுத்து எழுதி முழு எழுத்து எழுத்து கீழே ஒரு ஸ்லாண்டியா போட்டு போட்டா அது புள்ளி வச்ச எழுத்தா படிக்கணும். சோ கங்கா கங்கா, இல்ல பிடிக்க பிடிக்க படிக்க படிக்க அஞ்சனாவது படிச்சிருவோம். அஞ்சனா இங்க பாருங்க, இஞ்சு இந்த இஞ்சு இருக்குல்ல, தனஞ்செயன் பிரிச்சீங்கன்னா தனமும் சேனு, சேர்க்கும் போது இன்பு என்ன ஆயிடுச்சு தமிழ்லயே இஞ்சு ஆயிடுச்சு, தனஞ்செயன் அந்த இஞ்சா மாறிடுச்சு. இது இன்னும் தெரியுதுன்னா முழு ஒரு ஸ்லாண்டிங் லைன் கொடுத்துருக்கோம், ஆனா இதை எழுந்து பாதி எழுத்தாதான் எழுதணும். இது மாதிரி இதையும் இந்த முழுசா தான் எழுதி ஆகும். இத்தது பாருங்க, படிக்கணும். அடுத்தது பாருங்க அண்டா, இதுவும் மூணு சுழி, ந மூணு சுழி, நாக்கு மேல ஒரு புள்ளி, டான்னு தமிழ்ல எழுதுறோம், ஆனா இந்த இடத்துல அமுடான்னு எழுதிக்கிறோம், ஆனா படிக்கும் போது அண்டான்னு படிக்கிறோம். இங்கேயும் நாங்கள் ஃபுல்லாக எழுதிக்கிறோம், அதுக்கு ஒரு ஸ்லாண்டிங் போட்டுக்கிறோம், அது பாதி எழுத்தா எழுதணும்னு உங்களுக்கு புரிய வச்சிருக்கிறோம். இது அண்டா. அடுத்தது என்னங்க, மந்த மந்தமா இருக்குதுன்னு சொல்லுவோம், அதில் வயல் மந்தமா இருக்கு, இன்னும் எல்லாமே மந்தமா போயிட்டு இருக்கு, ட்ரெயின் மந்தமா போகுது சொல்றோம் இல்லையா. மந்த எழுதும் போது மம்மு டான்னு எழுதுறோம், ஆனா படிக்கும் போது ரெண்டும் சுழி மேவோம் இல்ல அந்த தா மாதிரி வரணும்னா எழுதி மேல புள்ளி வைக்கிறோம். மந்த மந்த. அடுத்தது என்ன, பம்பா பம்பா, ப இம் பா பம்பா, சரிங்களா? பம்பா இங்க பாருங்க, இந்த அந்த வரிசையில வரக்கூடிய எழுத்தோட அஞ்சாவது எழுத்து அதே தான் இருக்கும்.
இந்த ஜாதி சச்சாஜாஜானால் வரக்கூடிய அஞ்சாவது எழுத்து இது, இதுவும் இதே தான். சட்டஜாஜானால் வரக்கூடிய அஞ்சாவது எழுத்து, சட்டஜாஜானால் வரக்கூடிய அஞ்சாவது எழுத்து, சட்டஜாஜானால் வரக்கூடிய அஞ்சாவது எழுத்து, பப்பா பப்பானால் வரக்கூடிய அஞ்சாவது எழுத்து. ஸோ இந்த எழுத்து நீங்கள் எழுத பழைய பல படிச்சுட்டீங்க, ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா லாங்குவேஜ் ரொம்ப ஈஸியாகிடும். இதுவரையும் நம்ம எழுத்துக்கள் எல்லாத்தையும் முடிச்சிடறோம். அடுத்த வீடியோவில், அடுத்த வகுப்பில் நம்ம ஸ்போக்கன் ஹிந்திக்கு போக போகிறோம். சிம்பிளாக பார்க்கலாம், ஜஸ்ட் 10 நிமிஷம் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? நன்றி, நமஸ்தே, தன்யவாத், சுக்ரியா.